ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். நெடுநாளைக்கு பிறகு நாம் சந்திக்கிறோம். சில ஊழிய காரியங்களுக்கு காரணமாக நாம் இதை உடனடியாக கொண்டு வர முடியல. அநேகர் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம இந்த நேற்று வரை நிகழ்ச்சியை இனி தொடர்ந்து கொண்டு வருவதற்கான வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சில புதிய நிகழ்ச்சிகளும் அல்லாது சில காரியங்கள் கடைசி காலத்தை குறித்த மிக முக்கியமான காரியங்களும் நம்முடைய யூடியூப் சேனலில் நாம் கொண்டு வர போகிறோம். அதற்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதலாவது ஒரு அப்டேட், அதாவது அமெரிக்க டாலரை பற்றி தான். தொடர்ச்சி அதை பற்றி பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதை குறித்து நம்ம ஏற்கனவே நிறைய முறை நிறைய விஷயங்களை வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வல்லரசு விழ வேண்டும் என்று சொல்லி, ஏன்னா அது விழுந்தால் தான் இன்னொரு வல்லரசு எழும்போம். அதன் அடிப்படையில் அமெரிக்காவுடைய வீழ்ச்சியானது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்க்குறோம். இந்த வருஷம் 2023 அமெரிக்காவுடைய மொத்த வீழ்ச்சியும் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அங்கே இருக்கக்கூடிய பேங்க், ஃபெடரல் பேங்க்லேருந்து ஃபர்ஸ்ட் பேங்க்லேருந்து எல்லாமே வீழ்ச்சி அடைய தொடங்கிருச்சு. அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரியதான ஒரு வியாபாரின்னு சொல்லலாம், இல்லை அமெரிக்கா உருவாக்குனவர்னு சொல்லலாம், ஜேபி மார்கன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு பேங்கை எடுத்து அந்த பேங்க் காப்பாற்ற முடியாமல் போச்சு அப்படிங்கிற விஷயமே வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்படி அவங்க ஒரு பேங்கை எடுத்து அதை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போது அமெரிக்கா பல கம்பெனிகள் திவாலை கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அமெரிக்காவினுடைய பொருளாதாரமும் வீழ்ச்சி அடைய தொடங்கி இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட்டில் இருக்கக்கூடியதான எம்பி சொல்கிறாரு, காங்கிரஸ் இப்போ ஒத்துக்க வேண்டிய இடத்துல வந்துருச்சு, டி டாலரேஷன், அதாவது டாலர் மதிப்பு குறைஞ்சி வீழ்ச்சி அடைய தொடங்கிருச்சு, ஜூன் மாதத்துலேருந்து அமெரிக்கா மிக மோசமான கண்டிஷனுக்கு போகும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற நியூஸே நமக்கு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு புறம் அமெரிக்காவுடைய வீழ்ச்சியை காட்டி கொண்டு இருக்கிறது, அதாவது ஒரு வல்லரசினுடைய காலம் முடிவடைய தொடங்கிவிட்டது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அதுக்கு மாற்றான இன்னொரு வல்லரசு எழுமணும் இல்லையா? அதற்கான வேலைகளும் இன்னொரு பக்கம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்த பிரிக்ஸ்னு சொல்லக்கூடிய நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு கரன்சி, அதாவது ஒரு கரன்சி அவங்க உருவாக்கலை, அந்த பிரிக்ஸ் கரன்சிக்குள்ளேயே அவங்களே பரிவர்த்தனை பண்ணிக்கொள்கிறாங்க. உதாரணமாக பிரேசிலாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், அல்லது சவுத் ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும், தங்கள் தங்கள் பணங்களையே மாற்றிக்கிட்டாங்க. இந்தியா கூட 22 நாடுகளுக்கு தன்னுடைய பணத்தை மாற்றுறதுக்கு உரிமை வாங்கி வச்சுருக்கிறது. இப்படி நிறைய நடந்தாலும் கூட இன்னொரு 25 நாடுகள் பிரிக்ஸ் நாடுகளோடு கேட்குறாங்க, நாங்களும் இதே மாதிரி செய்ய தொடங்கலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கரன்சியில் ஒரு கன்ஃபியூஷன் மெத்தட் வந்துருச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மெத்தடே கிடையாது பாருங்களேன். ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க டாலர் ஸ்ட்ராங், அமெரிக்க டாலர் தான் கண்ட்ரோல். இன்றைக்கி பாருங்கள், அமெரிக்க டாலர் இல்லை. அதாவது வேதத்தில் சொல்லக்கூடிய காரியங்கள் தான் நடக்குது, வல்லரசு எழுவதும் விழுவதும், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர். ஆனால் இதை நீங்கள் அறிவியல் பூர்வமாக சொன்னால் ஒத்துக்கிறாங்க, ஆதாரபூர்வமாக ஒத்துக்கிறாங்க, ஆன்மீக ரீதியாக பைபிள்லேருந்து சொன்னால் மட்டும் அவங்களுக்கு அது அக்செப்டன்ஸ் இல்லை. ஆனால் இவங்கெல்லாம் இதை இன்றைக்கி தான் சொல்கிறாங்க. பைபிள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நமக்கு இப்படிப்பட்ட சம்பவங்களை சொல்லிக்கிட்டே வருது. இதையும் நாம் வேதாகமத்தின் துணையோடு கூட தான் சொல்லிக்கிட்டே வரோம். அமெரிக்கா நிச்சயம் வீழ்ச்சி அடையும், அதற்கு மாற்றாக இன்னொரு கரன்சி, அந்த கரன்சியை கூட நம்ம சொல்கிறோம், யூரோப்பியன் யூனியனாக தான் இருக்கும் அடுத்து வரக்கூடியது. ஏன்னா 10 நாடுகள் கூட்டமைப்பு வரணும், ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேலேறி இருக்கிறது வரணும், அதில் யூரோ வரணும், கண்டிப்பாக அது டிஜிட்டல் கரன்சியாக. நாம் இதுக்கு முன்னாடியே பயோசிப்பை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கிறோம். இப்போ அடுத்து அதுதான் வரப்போகிறது. யூரோ தான் மாற்றாக வரும். அது ஒரு உலக யுத்தத்துக்கு பிறகு வருமா அல்லது அதுக்கு முன்னாடியே தேர்ந்தெடுப்பாங்களா, எப்படியோ யூரோ தான் மாற்று பணமாக வரும். வந்து அடுத்த உலகத்தை நிர்ணயிக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லரசாக யூரோப்பியன் யூனியன் எழும்பும். அதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் தெளிவாய் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு சிலருக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது, அமெரிக்கா அப்படிலாம் இல்லை, காப்பாற்றப்படும் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அமெரிக்கா மூழ்குகிற கப்பலாகி மாறிவிட்டதுன்னு அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளே பேப்பரில் ரிப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கு ஒரு எக்கனாமிக்கல் ஃபோரமை எடுத்து பாருங்கள், பல ஃபோரம்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா கீழே விழ தொடங்கி விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வல்லரசு உருவாகிறது, அந்த வல்லரசு தான் ஐரோப்பியன் யூனியன். நாம் நினைக்கிற ஆன்டி கிரைஸ்டுடைய கவர்மெண்ட்டுக்கான அடித்தளத்தை போடுகிற அரசாங்கமாக இருக்கும். இதோடு சேர்த்து இதோடைய அப்டேட் வருகிற நாட்களில் கத்தருக்கு சித்தமானால் இன்னும் கொஞ்சம் நாம் சேர்த்து பார்க்க போகிறோம். அடுத்து மிக முக்கியமானது, இப்போது இஸ்ரேலை பற்றின ஒரு நியூஸ். காசா பகுதியில் குறைஞ்சபட்சம் 100க்கும் மேற்பட்ட ராக்கெட்ஸ் வந்து விழுந்திருக்குது. அது மட்டும் அல்லாதபடிக்கு ஒரே நாளில் 22 ராக்கெட்டுகள் அடிச்சிருக்கிறாங்க. இப்போது இஸ்ரேலை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1948 விடுதலை ஆகும்போது மே மாதம் 15ஆம் தேதி அவர்களுக்கு ஒரு யுத்தம் தொடங்கியது. கிட்டத்தட்ட 7 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து அடித்தாங்க. அதை விட மோசமான கண்டிஷனுக்கு இப்போ இஸ்ரேலுடைய காசா பகுதி போய்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க. ஒரு புறம் லெபனான்லேருந்து ஹிஸ்புல்லாக்காரங்க அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் சிரியா ஆரம்பிச்சிருக்கு, இன்னொரு பக்கம் ஹமாஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற பொறுப்பை ஈரான் பண்ணிக்கொண்டிருக்கு. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்போ என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு, சிரியாவுக்கு போயிருக்கிறார். அவர் இப்பொழுது
சிரியாவுக்கு மாத்திரமல்ல, ஏன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ்னு முன்னு சொல்லுவாங்க, அதுக்கு தேவையான உதவிகள்லாம் ஈரான் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போது லெபனானுக்கு, அதே மாதிரி ஹமாஸ்க்கு, எல்லாமே ஹமாஸை வந்து ஈரானின் செல்லப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ எல்லா இடங்களையும் ஒன்றிணைக்க தொடங்கியிருக்கிறாங்க, ஒருமனப்படுகிறது. அதாவது அரபு நாடுகள் எல்லாம் ஒன்றாக இணைக்கும். ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் எப்பவுமே ஆகாது, அது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான சில பிரச்சனைகள். ஆனால் இப்பொழுது சவுதி அரேபியாவும் ஈரானும் ஒன்றாக போக தொடங்கி இருக்கிறது. இதோடு கூட ஏற்கனவே ஈரானோடு கூட கத்தார் இருக்கிறது. இப்படி இவங்க எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு ஆன்டி இஸ்ரேல் மூமெண்ட்டு நம்ம சொல்லலாம், இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு இயக்கம் அல்லது அமைப்பு. ஏற்கனவே யூஎனில் அப்படி ஒன்று இருக்குது, அதாவது ஓல்டு சிட்டியை பிரித்து பாதி ஹமாஸுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் பாதி இஸ்ரேலுக்கும் இருக்கணும் ஜெருசலேம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குது இப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதை கொடுக்க மாட்டேன்னு இஸ்ரேல் சொல்லிக்கிட்டு இருக்கு, அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க. ஸோ இதற்கான யுத்தம் தான் ஆரம்பிக்க போகிறது. இப்போ அதற்கான முன்னெடுப்பாக ஈரான் எல்லா வேலைகளையும் செய்கிறது. இதில் ரெண்டு நாடுகள் உள்ளே நுழையணும், ஒன்று துருக்கி நுழையணும், இன்னொன்று ரஷ்யாவும் நுழையணும். இவங்க உள்ளே நுழைய தொடங்கிட்டாங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இது எசேக்கியல் 38-39 ஒரு ஆதாரமாக மாறிடும். இப்போ ரஷ்யா ஏற்கனவே உக்ரைன் வரைக்கும் வந்துருச்சு. உக்ரைன் பிரச்சனை பெரிய லெவலில் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அதாவது அதிபர் புதினை அவங்க தாக்க தொடங்கினாங்க. அதற்கு மாற்றாக இப்போ ரஷ்யா சொல்லியிருக்கு, உக்ரைனுடைய ஜனாதிபதியை நாங்கள் இல்லாமல் செய்வோம் அப்படின்னு. உக்ரைன் ஜனாதிபதி ஒரு யூதர் என்பது ரொம்ப முக்கியம். அதை கை வைத்தால் தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் இதற்கு எதிர்வினையாற்றும். அப்பொழுது ரஷ்யா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே நுழைய தொடங்கும். இப்படி பல முனைகளில் பல நிலைகளிலிருந்து இந்த மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி யுத்தத்துக்கான மேகம் சூழ ஆரம்பித்திருக்கிறது. இப்போது இஸ்ரேலுடைய மிக பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ எல்லாமே இவங்களுக்கு அகைன்ஸ்டாக மாற தொடங்கியிருக்கிறாங்க. சில வருஷத்துக்கு முன்பாக 2020-21 நான் சொல்கிறது 1-2 வருஷத்துக்கு முன்பாக ட்ரம்ப் அங்கே ஜனாதிபதியாக இருக்கும்போது, அதாவது ஆபிரகாமின் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அதன்படி அரபு நாடுகளில் விசேஷமாக துபாய் 7 நாடுகள் அதுக்கு சைன் பண்ணாங்க. இது ஓசியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் 12:1-2 சொல்லப்பட்டது. அப்பொழுதே நாம் இதே மாதிரி ஒரு நேற்று வரையில் சொல்லியிருக்கிறோம், இது தற்காலிகமானது தான். ஏன்னு சொன்னால் இந்த அசிரிய ஒப்பந்தத்தை மீறி தான் கடைசி நாளில் யுத்தம் வரும் என்று. 22 நாடுகள் அங்கே இருக்கிறார்கள், 7 நாடுகள் சைன் பண்ணுச்சு, மற்ற நாடுகள்லாம் அப்படியே இஸ்ரேலோட கூடி வந்துச்சு. ஒரே வருஷம் எல்லாம் தலைகீழாக மாறிடுச்சு. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இப்போது சகரியா புஸ்தகத்துக்கு தீர்க்க தரிசனம் கடந்து போய் கொண்டு இருக்கிறது. மிக துல்லியமாக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த இஸ்ரேலில் நடக்கக்கூடிய சம்பவத்தை லைவாக அங்கே இருக்கிறவர்களோடு கூட பேசி, அங்கே என்ன தான் நடக்குது, அங்கே ஊழியர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இதை பற்றி நமக்கு சொல்கிறாங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு அவரோட ஒரு சின்ன இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை கேட்டிருக்கிறோம். அவர்களும் சரி என்று சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தருக்கு சித்தமானால் சீக்கிரத்தில் அப்படி ஒரு இன்டர்வியூவை லைவ் ஃப்ரம் இஸ்ரேல் நாம் பார்க்க போகிறோம். அதுக்காகவும் ஜெபித்துக்கொள்ளுங்க. நாம் அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். இது WHO-உடைய மிக முக்கியமான ரிப்போர்ட், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கோவிட் எமர்ஜென்சி, அதாவது கோவிட் ஒரு உலகளாவிய எமர்ஜென்சியாக ஒரு அவசர கால நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி ஆக கருதப்பட்டது. எப்போன்னு கேட்டிங்கன்னா COVID-19, ஆனால் அது 20 தான் அப்படி ஆரம்பித்தது. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் 2023 மே மாதம் வரைக்கும் அது இருந்தது. இந்த காலகட்டத்தில் கரெக்டாக 3.5 வருஷம், மறந்துடக்கூடாது. இந்த 3.5 வருஷம் முடியும் போது இந்த கோவிடுக்கான எமர்ஜென்சியை WHO எடுத்திருக்கு. கரெக்டாக 2020, 2021, 2022, 2022-2023 நாம் இருக்கிறோம். இந்த 3.5 வருஷம் முடியும் போது ஒரு எமர்ஜென்சி இல்லை, இது இனி நார்மல் ஆயிடுச்சு, எமர்ஜென்சி நீங்கிருச்சு, அதற்கான ஆபத்து நீங்கிருச்சுன்னு சொல்லி அந்த எமர்ஜென்சியை WHO எடுத்திருக்கு. பைபிளில் நிறைய 3.5 வருஷங்கள் இருக்குது, அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு கோஇன்சிடென்ஸ், 3.5 வருஷத்தில் ஒரு வாதை நின்று விட்டது, அது சரியாகிவிட்டது, இனி அது பெரிய வாதை கிடையாது, அது வந்து ஒரு நோயாக பூமியில் வியாதியாக இருக்கும், அவ்வளோதான். அந்த எமர்ஜென்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. யார் பண்ணியிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனே சொல்லியிருக்கு, அவங்க தான் இது அவசர கால நிலைன்னு சொன்னாங்க. சரியாக சொல்லி கரெக்டாக ஒரு 3.5 வருஷம் ஆகிறது. ஸோ இப்போது இந்த கோவிடுக்கான எல்லா தடைகளும் நீக்கப்பட்டு விட்டது. அமெரிக்கா கூட சொல்லிருச்சு கோவிடுக்கான எந்த ஒரு தடையும் கிடையாது. ஸோ இப்போ இனி பழையபடி நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம். ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிட் வேக்சின் உலகம் முழுக்கம் போட்டாச்சு, எல்லாருமே தடுப்பூசி போட்டாங்க அப்படின்னு. ஆனால் இன்னொரு அறிக்கை சொல்லுது 70% தான் போட்டிருக்கிறாங்க உலகளாவிய அப்படின்னு சொல்லுது. எனிஹவ் இப்போ இந்த எமர்ஜென்சிக்கான காரியம் முடிஞ்சிருச்சு. ஸோ இனி கோவிடுக்கான எந்த ஒரு இதுவும் கிடையாது, நம்ம ஃப்ரீயாக போகலாம் வரலாம் அப்படின்னு அமெரிக்காவிலேருந்து பல நாடுகள் இப்பொழுது சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு சித்தமானால் சீக்கிரத்தில் வேறொரு நெட்வொர்க் நிகழ்ச்சியில் வருகை தாமதிக்குமானால் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.